வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட 9% டிஏ உயர்வு, ஊதிய குழு அறிக்கை, முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. மத்திய அரசின் 6வது ஊதிய குழு மற்றும் 5வது ஊதிய குழுவின்படி ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி ஆண்டிற்கு 2 முறை உயர்த்தப்படுகிறது. இது நாட்டில் நிலவும் பணவீக்கத்தை அவர்கள் எதிர்கொள்ளும் வகையில் அளிக்கப்படுகிறது. அகவிலைப்படியானது 7வது ஊதிய குழுவால் பரிந்துரைக்கப்பட்டு நிர்ணயிக்கப்படுகிறது. 7வது மத்திய ஊதிய குழுவின்படி ஊதியம் பெறும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணமானது செப்டம்பர் 28 அன்று 34% இருந்து 38% உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் 6வது ஊதிய குழு அல்லது 5வது ஊதிய குழுவின்படி சம்பளம் அல்லது ஓய்வூதியம் பெறும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களுக்கான டிஏ மற்றும் டிஆர் உயர்வு குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று காத்திருந்தனர். இந்நிலையில் மத்திய அரசின் 6வது ஊதிய குழுவின்படி சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு அகவிலைப்படியானது 203% இருந்து 212%, அதாவது 9% என உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 5வது மத்திய ஊதிய குழுவின்படி ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களுக்கு 381% இருந்து 396%, மொத்தம் 15% உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசாணையாக நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறை மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. செலவினத்துறையின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி புதிய அகவிலைப்படியானது ஜூலை 1, 2022 முதல் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.